நீங்க ஆர்கிடெக்சர் கோர்ஸ் அண்ட் ஜாப் பத்தி என்கொயரி பண்றப்போ யாராவது யாராவது உங்ககிட்ட இப்படி சொன்னாங்களா? இது மாதிரி சொன்னதை கேட்டுட்டு நீங்க ஆர்கிடெக்சர் கோர்ஸ் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஐடியாவை இப்பவே டிராப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர்கிடெக்சர் கோர்ஸோட என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு, என்ன மாதிரி சேலரிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறதா இந்த வீடியோ. மேரஞ்சி பிரசன்ஸ், இது உங்க ஸ்டாக்கிடெக். என்னால ஆர்கிடெக்சர் படிக்க முடியுமா, இல்ல நான் எடுக்கிற மார்க் என்ன மாதிரி காலேஜ் எல்லாம் கிடைக்கும், இல்ல என்ன மாதிரி பெஸ்ட் காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருந்ததுன்னா மேரஞ்சி கனெக்ட் பண்ற ஆன்லைன் ஆர்கிடெக்சர் கெரியர் அண்ட் கைடன்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தா டிஸ்பிளேலயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட பேரண்ட்ஸ் கூட நீங்க இந்த கிளாஸ் செக்ஷன் அட்டன் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆர்கிடெக்சரை கெரியரா சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வர எல்லா ஃபர்ஸ்ட் டவுட் என்ன இருக்கும்னா, லைக் நமக்கு ஜாப் கிடைக்குமா, கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்குமா, இல்ல நம்மளோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நிறைய பத்தி சர்ச் பண்ணுவீங்க, பட் அது ஒரு கிளியரான ஐடியா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நீங்க அதுக்கு லைக் ஆர்கிடெக்சரை பத்தின ஒரு கிளியர் ஐடியா எங்கேயுமே உங்களால கிடைக்கவே கிடைக்காது. மிஸ்ட்ரி ஆக்சுவலா, ஏன்னா ஏன் அவ்வளவு மிஸ்ட்ரி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணணும்னு நினைச்ச உடனே நீங்க நிறைய என்கொயரி பண்ணிருப்பீங்க சரிங்களா. பட் திங்ஸ் ஏன்னா சில ஷார்ட் ஆஃப் திங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேஷனேட்டா இருந்திருப்பாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா என் அப்பா வந்து கான்ட்ராக்டரா இருக்கல, என் அப்பா வந்து இன்ஜினியர் இருக்கு, ஸோ அதனால நான் ஆர்கிடெக்சர் படிச்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கெரியரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எல்லாம் சிலர் எல்லாம் சொன்னது கேட்டு நீ படிச்சு முடிச்சுன்னா கை நிறையா சம்பாதிப்பா, ஃபாரின்ல போலாம், அவ்வளவு சில லட்சங்கள் சம்பாதிப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்க ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னபாதான் ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சேலரி பேஸ்ட் கோர்ஸ் கிடையாது. இந்த டாபிக்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் ரிவீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படிக்கும் போதே வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு மெரி மிகப்பெரிய புல்லட் பாயிண்டா வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது ஹவு டு சூஸ் எ காலேஜ்லயும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படிக்கும் போதே வேலை இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் சொன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல தான் பாத்தீங்கன்னா அது வேலைன்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்மளால ஏர்ன்லாம் பண்ண முடியாதுங்க, அது சும்மா போய் பேச்சு, அதை நம்பி தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க சரிங்களா. இன்டர்ன்ஷிப்ல நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் போய் ஜாயின் பண்ற அப்படின்னா நீங்க லேர்ன் பண்றதுக்காக போறீங்க, நீங்க வந்து ஏர்ன் பண்ண போகல, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நீங்க இன்டர்ன்ஷிப் போறப்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் பே பண்ணி அங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்குமே தவிர, அவர் சில இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்க, சேலரி கொடுக்க மாட்டாங்க ஸ்டைஃபண்ட். அது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்காக. இன்னைக்கு இருக்கிற லைக் பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன்ல ஸ்டைஃபண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா லைக் மினிமம் ஒரு 3000 அதிகபட்சம் ஒரு 7000 வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. பட் ஆனா நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20000 வரைக்கும் இருக்கும். சோ நம்ம படிக்கும் போதே வேலை அப்படிங்கிற இந்த ஒரு புல்லட் பாயிண்ட வச்சுட்டு தயவு செஞ்சு நீங்க லைக் இந்த ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ணாதீங்க. பொதுவா எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 100% தேர்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல வேலை, அதாவது படிச்ச எல்லா மாணவர்களும் வேலை கிடைச்சு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ஆர்கிடெக்சர்ல அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கவே முடியாது, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க போய் அதை நம்பவே நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்கிடெக்சர்ல கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன்னு கிடையவே கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, பட் அப்புறம் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு கிளியரா ஒண்ணு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது ஒரு தனித்தன்மையான படிப்பு இது சரிங்களா. சோ நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றீங்க பொறுத்துதான் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிரியேட் ஆகும். சோ நான் வந்து ஒரு நான் படிச்சு முடிச்சேன் எனக்கு வந்து வேலை கொடுப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது. சோ இது வந்து ஒரு ஓன் பர்ஃபார்மன்ஸ். நான் வந்துட்டு நான் ஆர்கிடெக்சர்ல என்ன மாதிரி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், என்னால என்ன மாதிரி விஷயம் சாதிக்க முடியுங்கிறத பொறுத்துதான் எனக்கு வேலை கிடைக்கும். சோ அதாவது நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபிஃப்த் இயர் வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிருக்கேன், லைக் என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேங்கிறத ஒரு ஒவ்வொரு ஜாப் ஆஃபர் கிடைக்கும்.
சரிங்களா. சோ நம்ம ஜாப் ஆஃபர்ங்கிறது நம்ம என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்கோங்கிறத பொறுத்தா இருக்கும். நான் அதனாலதான் சொன்னேன், ஆர்கிடெக்சர் சும்மா நான் ஜாயின் பண்ணோம் சும்மா டிகிரிக்காக படிக்கணும், யாரோ ஒருத்தர் சொன்னாங்கக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வந்து கிரியேட் ஆகவே கிடையாது. நீங்க வந்து உங்க லைஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜாப் பார்த்தீங்கன்னா நான் படிச்சு டிகிரி வச்சு உங்களுக்கு யாரும் ஜாப் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்டையர் ஃபைவ் இயர்ஸ்ல என்ன மாதிரிலாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்கு, கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கிறது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல ஜாப் பண்ணுவாங்க. நீங்க எப்பயுமே ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு போறப்ப நீங்க யாருமே வந்து நேரா இன்டர்வியூக்கு போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ண இந்த போர்ட்ரேட் சொன்னோம் பாத்தீங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணும், அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அது ஓகேவா இருந்தா மட்டும்தான் உங்களை இன்டர்வியூக்கு வரவே சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களை கூப்பிட கூட மாட்டாங்க. சோ அதனாலதான் சொன்னேன் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப். அதனால ஜஸ்ட் ஒரு டிகிரிக்காக படிக்கணும் இல்ல நான் சும்மா நான் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்கிறதுக்காக படிக்கணும்னு நீங்க நினைச்சு படிச்சீங்கன்னா உங்களோட கெரியர் ஸ்பாயில் ஆகுது 100% ஷோர். ஓகே, இதெல்லாம் தாண்டி நான் வந்து இன்ட்ரெஸ்டா தான் படிச்சேன், நான் ஓன் ப்ராக்டிக்ஸ் தான் வந்தேன், பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்க குவஸ்டினா இருக்கலாம். ஓகே, நீங்க ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்ச உடனே நீங்க வந்து ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்டா ஒரு ஆர்கிடெக்ட் போய் ஜாயின் பண்ணீங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஒரு ப்ராக்டிஸ் கோர்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணணும் படிச்சு முடிச்ச உடனே, சரிங்களா. சோ நீ போய் ஜாயின் பண்ணுவீங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ஃபார்ம்ல போயிட்டு ஜூனியர் ஆர்கிடெக்டா ஜாயின் பண்ணலாம். இது இல்லாம லைக் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு, ஏன் ஆர்மியில கூட பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு நிறைய வாண்டட் இருக்கு, சரிங்களா. சோ இது மாதிரி இடத்துல நீங்க என்ன அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் மேஜர் கர்ன் லைக் அது மாதிரி பொசிஷன் கிடைக்கும், புரியுங்களா. அப்ப ஆர்கிடெக்ட் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. சோ ஒரு சோல்ஜருங்கிறது ஒரு ஆர்மியில நல்ல ஒரு மதிப்பா இருக்கும், ஒரு கர்னல் மேஜருங்கிறது எவ்வளவு பெரிய மதிப்பு, சரிங்களா. சோ அது மாதிரி உங்களுக்கு டைரக்ட் ஜாப் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் பிரைவேட்டா என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா ஜூனியரா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜூனியர் ஆனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்துட்டு க்ரோ ஆயிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இண்டிவிஜுவல் லைக் ஃபார்ம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம், நீங்க ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், நீங்க ஒரு ஒன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்கிடெக்சர் ஜஸ்ட் ஒரு பிளானிங் லைக் ஒரு ஹவுஸ் டிசைன் பண்றது மட்டும் கிடையாதுங்க. லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கு, ப்ராடக்ட் டிசைன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் யூனோ அட்வைசிங் லைக் ப்ரொமோஷன் சர்வேயிங் லைக் யூனோ சிட்டி பிளானிங் அர்பன் பிளானிங் லைக் இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆர்கிடெக்சர் சில மாதிரி ஒரு சிங்கிள் வே என்ட்ரி கிடையாது, பாத்தீங்கன்னா மல்டிபிள் வே என்ட்ரி. ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சுட்டு நிறைய கிரியேட்டிவான ஜாப்ஸ்ல நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன் சொல்ல போனா ஒரு போட்டோகிராஃபியில் கூட லைக் ஆர்கிடெக்சர் போட்டோகிராஃபின் கூட இப்போ ஒரு கரியர் இருக்கு, சரிங்களா. ஸோ அது மாதிரி லைன் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா இது எல்லாத்துக்குமே நீங்க பேஷனேட்டா ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டிவான ஒர்க்ல நீங்க ஷைன் ஆக முடியும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி தான், நீங்க ஆர்கிடெக்சர் டிகிரிக்காக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதே மாதிரி ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களால எந்த ஷைனா ஆகவும் முடியாது, நீங்க டம்பா தான் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்க ஃபீல்ட்ல நிறைய பேர் பாக்குறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 வயசு இருக்கிறீங்க, 30,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கண் கூட பாத்துட்டு இருக்கோம். சோ ஒரு அது மாதிரி ஒரு ஒரு லைக் பர்சனா நீங்க ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க சும்மா என்னதான் படிக்கலாம். பட் ஆனா ரியலா ஆர்கிடெக்ட் நான் சர்வே ஆகணும் நல்லா ஆகணும் லைக் நல்லா பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க பேஷனேட்டா இருக்கணும். லைக் அந்த பேஷனேட்டுங்கிறது இப்பயே டிசைட் பண்ணி நீங்க அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஆனா இந்த சேலரி எவ்வளவுங்கிறது நீங்க ரிவீல் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற டவுட்டா இருக்கும். ஓகே, நான் சொல்றேன், ஒரு கோடி தான் இல்லைங்க அது சும்மா ஃபன்னுக்காக போட்டது சரிங்களா சோ ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்சோடனே தன்னை நான் சொன்ன மாதிரி ஒரு அசிஸ்டண்டா ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்ட் போய் ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அதாவது 2011 இருந்து அப் டு 15,000 வரைக்கும் இந்த ஸ்டார்டிங் சேலரி. என்னடா இவ்வளவு படிச்சுட்டு இவ்வளவு கம்மியா சொல்றேன் அப்படின்னு நீங்க ரொம்ப இதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், சரிங்களா. ஏன்னா நான் சொன்ன ஆர்கிடெக்ட்
நீங்க நல்லா லைக் அந்த ஃபீல்ட்ல நீங்க சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன லைக்
கேக்குறீங்களோ என்ன டிமாண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட சேலரியா இருக்கும். ஏன்னா அத சொன்ன மாதிரி ஆர்க்கிடெக்சர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாப். இந்த இடத்துல நீங்க ஒரு கோடி என்ன, நான் சும்மா ஒரு கோடி என்ன சொன்னேன், விளையாட்டு சொன்னேன், நீங்க ஒரு கோடி என்ன பில்லியன் கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற ஃபீல்ட்ல இருக்கிற ஸ்டார்கிடெக்ட், அதாவது ஸ்டார்கிடெக்ட்ங்கிறது மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் விலை. சரிங்களா, இப்போ சிம்பிளா சொல்லுங்களா, இப்ப சங்கர் இருக்காரு இல்லைங்களா, அவர் பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சேலரி எல்லாம் வாங்கிக்க மாட்டார். பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு, எனக்கு 10 கோடியில படம் எடுக்கிறனால இருக்க ரெடியா இருக்காங்க, என்ன 100 கோடியில எடுக்கிறதுனால எல்லாம் ரெடியா இருக்காங்க. சோ அதுதான், சோ அது மாதிரி ஆர்கிடெக்டும் ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல்ட்ல என்ட்ரியா இருப்ப உங்களுக்கு கம்மியான சேலரி தான் இருக்கும். பட் நீங்க அதுக்கப்புறம் உங்களோட டேலண்ட் நீங்க ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வைக்கிறதான் வேலை, நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ நான் ஆர்கிடெக்சர்ல சைன் ஆகாம லைக் என் லைஃப் ஸ்பாயில் பண்றதோ, என் லைஃப் வந்து ரொம்ப லைக் பியூட்டிஃபுல்லா பிரைட்ஃபுல்லா மாத்துறதோ அது உங்க கையில தான் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் இருக்கிற பொறுத்து தான் உங்களோட சேலரி டிசைட் ஆகும். இந்த சீசன்ல நம்ம ஆர்கிடெக்சர் கேரியர் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோல பாத்துட்டு இருக்கோம். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, உங்களோட ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்றதுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா, மேடன்ஷிப் கண்டக்ட் பண்ற ஆன்லைன் கேரியர் கைடன்ஸ் கோர்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி உங்களோட பியூட்டிஃபுல் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுங்க. அந்தந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மேடன்ஷிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா நெக்ஸ்ட் வீடியோக்கு லீட் கொடுக்காமே போறோம்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்குன்னு. அன்டில் திஸ் இஸ் மதன், ஐ அம் அன் ஆர்கிடெக்ட்.